வரலாறு காணாத வறட்சி நிலவுவதாக ஐயா கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் 140 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத வறட்சி நிலவுவதாக திரு ஐயா கண்ணு கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தவறான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வரலாறு காணாத வறட்சியை தமிழகம் கண்டிருக்கிறது. 140 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு வறட்சி வந்திருக்கு தமிழ்நாட்டில். அதற்காக மாநில சர்க்கார் வறட்சிக்காக ஒரு கமிட்டி போட்டு மத்திய சர்க்காரிடம் 21,708 கோடியை கேட்டிருந்தது. மத்திய சர்க்கார் ஒரு பைசா கூட தரல. ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தமிழக சர்க்கார் தவறான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறது. உச்ச நீதிமன்றத்தையும் ஏமாற்ற பார்க்கிறது. தமிழகத்தில் விவசாயிகள் வறட்சியால் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. தமிழகத்திலே விவசாயிகள் வயது முதிர்ந்தும் குடும்ப பிரச்சனையால் சென்றால் என்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். 20-30 எஃப்ஐஆரே இருக்குது. வங்கி நான் வறட்சியில் என் வயல்லாம் சாவடி பண்ண முடியல. நெல் விலையில 140 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரியில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஓடிய காவிரி வறண்டு போய் 29,00,000 ஏக்கர் சாவடி பண்ண காவிரி இன்னைக்கு ஒரே ஒரு ஏக்கர் காவிரி தண்ணீரால் சாவடி ஆகலை.